ஃப்ராக்சர் லெஃப்ட் ஹிப், இடது இடுப்பின் முறிவு. இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஃப்ராக்சர், அதாவது நம்மளோட ஹிப் ஃப்ராக்சரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. பெரும்பாலான பேஷண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியவர்களாக இருப்பார்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பார்கள், அதிலேயும் 70, 80, 90களில் இருக்கிற பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. பொதுவாக கீழே விழுவது அப்படிங்கிறது முதுமையில் சராசரியாக நடக்கக்கூடிய விஷயம். விழுவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழுவழுப்பான தரை, அதிகமான பொருட்கள் வீட்டில் இருக்கிறது, லோ லைட், வெளிச்சம் ரொம்ப குறைவாக இருக்கிறது, அல்லது அவங்க சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் அவங்களுக்கு மயக்கம் ஏற்படுத்துதுன்னா கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒருவேளை கீழே விழுந்துட்டாக்கா அதை ஃப்ராக்சரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வீட்டிலேயே நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விழுந்த உடனே நோயாளினால் எழுந்து நிற்கவோ நடக்கவோ அவங்களால முடியாது. எந்த இடுப்பு உடைஞ்சிருக்கோ, அதாவது உதாரணம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இடது இடுப்பு உடைஞ்சிருக்கு, இடது இடுப்பு சற்று மேலோங்கி இருக்கும், அந்த லெஃப்ட் ஹிப்போட சர்க்கம்ஃப்ரன்ஸ் சுற்றளவு சற்று அதிகமாகவும் இருக்கும், அந்த இடது கால், அதாவது எந்த கால் முறிவு ஏற்பட்டிருக்கோ அந்த கால் சற்று சின்னதாக இருக்கும், அதாவது ஷார்ட்னிங் ஆஃப் லிம்ப் அப்படின்னு சொல்லுவோம், இன்க்ரீஸ் இன் ஹிப் சர்க்கம்ஃப்ரன்ஸ். மற்றதும் அந்த உடைந்து போன கால் வெளிப்புறமாக திரும்பி இருக்கும், எக்ஸ்டர்னலி ரொட்டேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு ROM, ROM-னா ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ், அதாவது நம்ம அந்த உடஞ்சு போன காலை அசைக்கவோ மடக்கவோ நீட்டவோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வலியில் கஷ்டப்படுவாங்க. ஸோ இதில் ரொம்ப அழகாக கிளியராக நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரைட் கால் ஸ்ட்ரெயிட்டாகவும் இடது காலில் 4 முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஷார்ட்டனிங், இடது கால் குட்டையாக இருக்கிறது, இடது கால் வெளிப்புறமாக திரும்பியிருக்கு, எக்ஸ்டர்னலி ரொட்டேட்டட் அண்ட் அப்டக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளிப்புறமாக திரும்பியிருக்கு. ஃபோர்த் வந்து, தேர்ட் பாயிண்ட் வந்து ஹிப்பு சர்க்கம்ஃப்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் ரெடியூஸ்டு ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ், அந்த காலை அசைக்கவோ நகர்த்துவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ரொட்டக்ஷன், அப்டக்ஷன், இன்க்ரீஸ் ஹிப் சர்க்கம்ஃப்ரன்ஸ், அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ், பெயின் அட் தி ஹிப் ஜாயிண்ட். ஸோ இதை வந்து கிளாஸிஃபை பண்ணி நம்ம பார்த்துட்டோம் அப்புறம்னா பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் செய்வதா அல்லது டீரோட்டேஷன் புட் வீட்லேயே போடுவதா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இது மூலயமா நம்ம ஃபாலை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். தேங்க்யூ.